அன்பார்ந்த உழவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து எப்படி வந்து சாகுபடி செய்கிற முறையும் அதனுடைய பயன்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவிற்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பதிவிறக்கிற பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களோட பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்று பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரதுனால கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க பூசணிக்காயோட ரகங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோ ஒன்று கோ ரெண்டு கா சூரியமுகி சந்தன் அப்படின்ட்டு இன்னும் பல ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காயில் இருக்குது பூசணிக்காயை வந்து பயிரிடுவதற்கு என்னென்ன பருவங்கள் வந்து ஏற்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஜனவரி பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா பருவங்களுக்கு வந்து ஏற்றுது பூசணிக்காயை வந்து விதைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு கிராம் விதை வந்து போதுமானது ஒரு ஏக்கருக்கு பூசணிக்காயை விதைச்ச ஏழுலேருந்து ஒன்பது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து முளைச்சி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா துளிர்க்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கலாம் சாதாரணமாக வறண்ட காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாரம் இருமுறையும் மற்ற வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையும் தண்ணீர் பாய்ச்சிங்கன்னா போதுமானது அதுலேயும் சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் செலவு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து குறைவாக இருக்கும் அதுக்கப்புறம் பூசணிக்காயை வந்து எந்த பருவங்களை வந்து கரெக்டாக அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்கு முதிர்ந்த பழங்களை வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்ச எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறத்துக்கு மாறும்போது அறுவடை செய்யலாம் ஸோ இந்த முறையில் பூசணிக்காயை வந்து பயிரிட்டு அறுவடை செஞ்சோம் அப்படின்னா மகசூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்டேக்கருக்கு பதினெட்டு முதல் இருபது எண் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போது வந்து பூசணிக்காயோட பயன்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தருது அதுக்கப்புறம் திடீர் திடீர்னு ஏற்படுற வலிப்பு நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வந்து மருந்தாக பயன்படுது பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தசை மண்டல பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வலுவை வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காயோட சதையை எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து நல்லா அரைச்சி பொடி செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த வாந்தி கோழை நோய் முதல் என வந்து பார்த்திங்கன்னா குணமாயிரும் அது மட்டும் இல்லாமல் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை உள்ளவர்களுக்கும் புற்றுநோயாளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக பயன்படுது இதுதான் பூசணிக்காயை வந்து இயற்கை முறையில் சாகுபடி செய்கிற முறை மற்றும் அதனுடைய பயன்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்ற உழவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உழவனில் ஒருவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகிர்ந்துக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி உழவர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்